இருக்கணும்னா, உன்னை பெத்த அம்மா இந்த வீட்டுல இருக்கணும்னா, நீ எனக்கு சத்தியம் பண்ணி தரணும். என்னம்மா இதோ நிக்கிறாளே, இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணுவேன், இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுவேன், என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்ப படாத பாடுபட்டவ, இவளை எக்காரணத்தை கொண்டு நீ பொண்டாட்டியே ஏத்துக்க கூடாது. அம்மா இருந்து என்னடா பண்ண போறேன்? உனக்கு நான் சத்தியம் தானே பண்ணணும். நிமிஷம் இந்த செகண்ட் நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரமா. என் வாழ்க்கையில எப்பவுமே இவளை நான் பொண்டாட்டியை ஏத்துக்க மாட்டேன். இவ எப்பவுமே என் வாழ்க்கையில இல்லவே இல்லை. எப்பவுமே இவளை நான் பொண்டாட்டியா ஏத்துக்க மாட்டேன் தம்பி. இது உன் மேல சத்தியம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறமா, தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு போகாத. பெத்த புள்ளை அனாதன் கேள்விப்படுறது பெத்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய வழின்னு எனக்கு தெரியுமா. ஆனால் பெத்தவளே அனாதன் சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தில் போய் உட்கார்றது இருக்குல்ல, உலகத்தில் எந்த புள்ளையான தாங்கிக்க முடியாதுமா. அந்த வழியை நீ எனக்கு கொடுக்காத. இவளை எப்பவுமே என் பொண்டாட்டியை நான் ஏற்றுக்க மாட்டேன். இது உன் மேலே சத்தியம், போதுமா? உனக்கு 108 தேங்க கன்ஃபார்ம். இப்பதாண்டா பெத்தவ வயிறு குளிந்திருக்கிற மாதிரி பேசி இருக்க. இது போதும்டா, எனக்கு இது போதும். சந்தோஷம் எனக்கு. ஒரு நாளும் என் மகனோட பொண்டாட்டியா இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கமலா,
நீ சொன்ன எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா உனக்கு போக்கிட இல்லாதனால தான் இந்த பொண்ணை நான் உள்ள கூட்டு வந்தேன்னு சொன்ன பத்தியா? அதைத்தான் என்னால தாங்கவே முடியலம்மா. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? சம்மந்தி, அப்படி கூப்பிடாதீங்க, அப்படி கூப்பிடாதீங்க. சாரிங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இவ்வளவு சாதாரணமா முடிச்சு வைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா சொல்லுங்க? உங்க பையன் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இப்படி முடிச்சு வச்சிருந்தா நீங்க இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்டிருக்க மாட்டீங்க. அபி, முன்னாடியாவது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்படியாவது மாப்பிள்ளவும் கூட வாழ்ந்துருவான்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்ததுமா. இப்போ மாப்பிள்ள அம்மா தலைமையில சத்தியம் பண்ணிட்டாரு, இனிமே மாப்பிள்ளவும் கூட வாழ மாட்டாரு. தயவு செஞ்சு எங்க கூட நம்ம வீட்டுக்கு வந்துடுறா. அப்பா ஏதாவது சொல்லுவார்னு பயப்படுறியா? அதை நாங்க சமாளிச்சுக்கிறோமா? எங்க கூட வந்துருமா பிளீஸ் அபி? அபிமா, உங்க ரெண்டு பேத்துக்கும் புண்ணியமா போகுமா? தயவு செஞ்சு அவளை கூட்டு போங்க, நாங்களாச்சு நிம்மதியா இருப்போம். இத பாருமா, இந்த வீட்டுக்குள்ள வான்னு நான் தான் உன்னை கூட்டு வந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, நீ இந்த வீட்டுல இருக்கிறது யாருக்குமே நல்லதில்லை. சேரவே போறதில்லைங்கிற ஒரு வாழ்க்கையை நம்பி நீ எதுக்காக இங்க இருக்கணும்? உங்க அம்மா பெரியம்மா எல்லாம் கூப்பிடுறாங்கல்ல, அவங்களோட போயிடு, அதான் உனக்கு நல்லது. எங்க வெற்றி ரவுடியா இருக்கலாம், கோபக்காரரா இருக்கலாம், அம்மா அப்பாக்கு அடங்காதவரா கூட இருக்கலாம். அவருக்கு அம்மா மேல பாசம் ஜாஸ்தி, அவங்க பேச்ச ஒரு நாளும் தட்டவே மாட்டாரு. இப்ப அவங்க தலை மேல வேற சத்தியம் பண்ணிருக்காரா? இனிமே உன்னால வெற்றி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்ல, உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. உன் பெரியமா அம்மாலாம் கூப்பிடுறாங்கல்ல, போ கிளம்பி உடனே போ. வீட்டுல கொஞ்சமாவது காத்தாவது வரட்டு, இவங்க வேற அடிக்கடி வந்துடுறாங்க. டேய், அவளோட பொருள் எல்லாம் அவங்க கார்ல கொண்டு போய் வை. அதுக்கு அவசியம் இல்லம்மா. தப்பான முடிவெடுத்திருக்கீங்க. ஏன் மேல இருக்கிற கோபத்துல உங்க பையன் கிட்ட ஏன் கூட சேரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கீங்க. ஆனா அப்படியெல்லாம் உடஞ்சு போய் விட்டுட்டு போறவ நான் கிடையாது. நான் தப்பு செய்யல, தப்பு செய்யவும் மாட்டேன். என்னோட முடிவு என்னைக்குமே தப்பான முடிவும் இல்ல. நீங்க என் கூட சேரக்கூடாதுன்னு வெற்றி கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கீங்க, அவ்வளவுதானே? டேய், வெற்றி உண்மையும் சத்தியத்தையும் உயிரை விட மேலா நினைக்கிறவரு, அது உனக்கு தெரியுமாடி? நல்லா தெரியுது. அதே நேரத்துல இதே அம்மா நான் சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன்டா, நீ இவ கூட தான் வாழணும்னு சொன்னா அது அவரும் கேட்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னங்க இவ? நான் செத்தாலும் அப்படி சொல்ல மாட்டேன். இல்லம்மா, நீங்க தப்பான நம்பிக்கையோட இருக்கீங்க. நீங்க வாங்கின சத்தியம் தப்புன்னு உங்களுக்கே புரியும்.
உங்க பையன் கிட்ட போய் நீ அபி கூட தான் வாழணும்னு நீங்களே சொல்ற நாள் கட்டாயமா வரும். நீங்களே என்னையும் இவரையும் சேர்த்து வைப்பீங்க, அந்த நாள் வரதான் போது. கனவுல கூட அப்படி நடக்காதடி. கனவுல நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நிஜத்துல நான் நடத்தி காட்டுவேன். நிச்சயமா நடத்தி காட்டுவேன். என்னடி என்கிட்டயே சவாலா? சின்ன வித்தியாசமா, இது சவால் இல்ல சபதம். உங்க பாயால நான் தான் வெற்றியோட பொண்டாட்டின்னு சொல்ல வைப்பேன். சீக்கிரம் நீங்களே அத சொல்லுவீங்க. ஓ அப்படியா? பாத்துருவாண்டி, நீயா நானாலும் பாத்துருவோம். பெரியம்மா, இவ்வளவு நாள் என் மேல நம்பிக்கை வச்சீங்கல்ல, இதுக்கு மேலயும் நீங்க நம்பிக்கை வைக்கணும். நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வாடா போலாம். கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. தேவையில்லாம டிராமா பண்ணிட்டு இருக்கு. கிளம்புங்க பெரியம்மா. மாபத்மா, மாபத்மா. அத்தனை பேரும் அந்த சின்ன காஞ்சி செம்பாவோட ஆளுங்க, இப்ப அசோகனோட சேர்ந்துகிட்டு நம்மளே வஞ்சந்தீக்க பாக்குறாளுங்க. காடு முழுக்க பொருளோட என்ன துரத்துறானுங்க. அவங்களும் உனக்கு ஒரு ஆளானே, அடிச்சு போட்டு தள்ளிக்க வேண்டியதானே. அறிவு இருக்கடா உனக்கு, கூட இவளை வேற வச்சு சுத்திட்டு இருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதா? அப்போ தப்பிச்சது பெரிய விஷயம் தானே. காட்டுல எவ்வளவு பாரு பத்திக்காங்க. வெற்றி, காட்டுல நடந்ததை விடு, வீட்டு நிலைமை என்ன அதை சொல்லுப்பா. நான் வீட்டுல இல்ல இல்ல, அதனால மொத்த வேலையும் காட்டியிருக்கானுங்க. கரண்ட்டை கட் பண்ணியிருக்கானுங்க, தண்ணியை கட் பண்ணியிருக்கானுங்க. கடைசியில நம்ம வீட்டை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்க போறோம்னு இன்னைக்கும் நாளைக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்மளே பயமுறுத்துறானுங்க. ஏய், இதெல்லாம் தப்பான விஷயம்ப்பா. நேரா போய் கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாரையும் உள்ள வைக்கிறான்ல. அது வரைக்கும் அவ்வளவு நாள் நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா சொல்லு? வீட்டுல ரெண்டு பேர் பெரியவங்க இருக்காங்க சித்தப்பு, எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்? வீட்டுல தண்ணி வேணும்னா கூட நாலு பேர் தாண்டி போக வேண்டியது இருக்கு. கோர்ட்ல நம்மளோட கேஸ் வரதுக்குள்ள மொத்தமா வீட்டை இடிச்சான் வையு, என்ன பண்ண முடியும்? இடிஞ்ச வீட்டுல உட்காந்துட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதான். அதுவும் சரிதான் வெற்றி. இப்ப என்ன செய்ய போற? பண்ணணும், ஏதாவது பெருசா பண்ணணும். அவனுங்க தலையே தூக்க முடியாத மாதிரி அடிக்கணும். இப்பவே பிளான் ஆரம்பிச்சிட வேண்டியதானே. வந்ததுல இருந்தே இன்னும் அண்ணனை பார்க்கவே இல்லை. முதல்ல அண்ணனை பார்த்து நடந்த விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவோம். அண்ணா, அந்த செம்ப ஆளுங்களை மட்டும் விட்டுறவே கூடாதுண்ணே. நம்ம வீட்டு பொண்ணு மேலே கை வச்சிருக்கானுங்க. அதுவும் அண்ணிய மானபங்கப்படுத்தி கொலை பண்ணவே நினைச்சிருக்கானுங்க. சும்மாவே விடக்கூடாதுண்ணே. கண்டிப்பா இதை அது பெருசா பண்ணணும்டா. ஒன்னு ஒன்னா செய்வோம். அதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் தண்ணி பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுவோம். முதல்ல வீட்டை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவனுங்களுக்கு இருக்கு. அப்புறம் எதுவா டைம் வேஸ்ட் பண்ணீங்க? போங்க, அவன் அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்துடலாம் வா.
பாக்கோட்ரு. போடுறதுனே தெரியல. நான் ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு அங்க வீடியோ பாக்குறதா முக்கியமா போச்சா? யார் நான் வீடியோ பாத்துட்டு இருக்கேனா? இந்த பிபிடி பத்தி எல்லாம் கேள்விப்பட்டதுண்டா? அந்த மண்ணாங்கட்டி எல்லாம் எனக்கு எதுக்கு? தெரியாம தான் கேக்குறேன், நீ படிச்சவ தானே? மான ரோஷம் எல்லாம் உனக்கு இருக்கா? அத்தையே நீ வேணான்னு உட சொல்லிட்டாங்க. வெற்றியும் உன்னை சேர்த்துக்கவே மாட்டேன்னு அத்தை தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல இந்த வீட்டுல உன்னை யாரு சேர்த்துப்பாங்க? வெக்கமான எதுவும் இல்லாம இந்த வீட்டுல இருக்க, சோத்துல உப்பு போட்டு தானே திங்குற? ஆமாக்கா, நான் சோறுல மட்டும் இல்ல, குழம்புல, ரசத்துல, மோர்ல எல்லாத்துலயும் உப்பு போட்டு தான் சாப்பிடுறேன். அதனாலதான் நான் என் சொந்த சம்பாத்தியத்துல வாழறேன். சொந்த மாமனார் மாமியார்கிட்டே போய் சொல்லி சம்பாதிக்கிற காசெல்லாம் மறைச்சு வச்சு அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு அவங்களோட சம்பாத்தியத்துல வாழற அட்டைப்பூச்சி நான் கிடையாது. யார பார்த்தா அட்டைப்பூச்சி ஆகுதுங்கிற? உங்களுக்கு கோவம் கூட வருமா? அதெல்லாம் சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறவங்களுக்கு தானே வரும். உங்களுக்கு வருதுன்னா அப்ப அது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா, என்ன சொன்னீங்க? வெற்றி அவர் அம்மா தலையில சத்தியம் பண்ணி என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாரா? பின்ன எல்லாரும் முன்னாடி தான வச்சு சத்தியம் பண்ணா? மத்தவங்க முன்னாடி சத்தியம் பண்ணதுதான் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாம என்ன காப்பாத்துறதுக்காக வெற்றி என்னலாம் பண்ணாருன்னு தெரியுமா? ஏய், என்ன என்ன உளறிட்டு இருக்க? ஆமாக்கா, அந்த அசோகன் கோஷ்டி என்ன கடத்துனாங்களா? அப்ப அவங்க எம்எல் கை வைக்க ட்ரை பண்ணாங்களா? வெற்றிக்கு வந்துச்சு பாருங்க கோவம், நீங்க நம்ப மாட்டீங்க, சும்மா வாயில சொல்லுவீங்க, ஆனா நடந்தது உண்மை உங்களுக்கே நல்லா தெரியுமே. காட்டுல என்ன துரத்திட்டு ரவுடிங்க வந்தாங்கக்கா, அப்ப வெற்றி தான் என்ன பூ மாதிரி பாத்துக்கிட்டாரு. கால் வைக்கும் போது கால் வேற பசிக்கிடுச்சா? வெற்றி தான் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே தூக்கிட்டே போனா இருக்கா? எப்படி தூக்கிக்கிட்டே போனார், புரிஞ்சுதா இல்லையா? உன்ன வெற்றி தூக்கிட்டு ஓடுனா, அத நான் நம்பணும். போடி, நீங்க நம்பணும் நான் சொல்லவே இல்லையே, ஆனா நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லக்கா, தெரியுமா? என்ன எனக்கு தேன் எடுத்து அப்படியே வாயில கொடுத்தா இருப்பாருங்க. புருஷனா இப்படிதான் இருக்கணும். எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், அக்கௌண்டன்சி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல? மொத்தத்துல எங்களுக்குள்ள லவ் அவ்வளவு லவ் வந்துருச்சு. பாய்த்தியம், என்ன நடத்த என்ன பிரயோஜனம்? வெற்றி தான் அவங்க அம்மா தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்காருல்ல, இனிமே உன்னை சேண்டவே மாட்டாண்டி. அக்கா, யூனோ சக்கர பொங்கல் வெற்றி செஞ்ச சத்தியத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என்னது, மறுபடியும் வெற்றி கூட சேர்ந்துருவோங்கிற நம்பிக்கை வேற உனக்கு இருக்கா? நான் நம்பலக்கா, ஆனா விதி அதுதான்.
இந்த சத்தியம் சக்கர பொங்கல் எதுவா இருந்தாலும் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நாங்க ஒண்ணா வந்து நிக்கும் போது பார்த்து கொஞ்சம் வயிறு அறிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் உங்களால பண்ண முடியும். அப்புறம் இந்த ரூம்ல குப்பையே இல்ல, வந்து நிக்கிற குப்பை நீங்க தான். சோ பிளீஸ் கிளம்புனீங்கன்னா காத்தாவது வரட்டும். தோட்டப்பட்டி வந்துட்டான்.